நாடாளுமன்றத்திற்கு புதிய கட்டிடம் கட்டுதல் உள்ளிட்ட பணிகள் அடங்கிய சென்ட்ரல் விஸ்டா திட்டத்தின் ஒரு கட்டமாக அங்குள்ள ராஜபாதை மறு புனரமைப்பு செய்யப்பட்டுள்ளது என்ற பெயரில் புது பொலிவுடன் மாற்றப்பட்டுள்ளது அங்குள்ள இந்தியா கேட் பகுதியில் சுதந்திர போராட்ட வீரர் சுபாஷ் சந்திரபோஸிற்கு இருபத்தி எட்டு அடி உயரத்தில் பிரம்மாண்ட உருவச்சிலையும் அமைக்கப்பட்டுள்ளது முதலில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் சிலையை திறந்து வைத்து பிரதமர் நரேந்திர மோடி மரியாதை செலுத்தினார் அதன் பின்னர் கடமை பாதையை திறந்து வைத்தார் தொடர்ந்து பிரதமர் இக்கட்டுமான பணிகளில் ஈடுபட்ட சிற்பிகள் மற்றும் தொழிலாளர்களுடன் கலந்துரையாடினார் சென்ட்ரல் விஸ்டா திட்டங்கள் தொடர்பான கண்காட்சியையும் அவர் பார்வையிட்டார் அதன் பின்னர் பேசிய பிரதமர் வரலாற்று சிறப்பு மிக்க நாள் இந்த நாள் என்றார் அடிமை சின்னமாக விளங்கிய ராஜபாதை கடமை பாதையாக உருவாக்கப்பட்டுள்ளது என்று அவர் குறிப்பிட்டார் புதிய பாதை இந்திய மக்களின் உரிமைக்கான சொத்து என்றும் அவர்கள்தான் அதன் உரிமையாளர்கள் என்றும் பிரதமர் பெருமிதத்துடன் குறிப்பிட்டார் இந்திய கலாச்சாரத்தையும் சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்ற தலைவர்களின் மாண்புகளை பாதுகாக்கவும் தமது அரசு தொடர்ந்து முக்கியத்துவம் அளிக்கும் என்று கூறிய பிரதமர் மோடி மகாகவி பாரதியாரின் பாருக்குள்ளே நல்ல நாடு நம் பாரத நாடு என்ற பாடலையும் மேற்கோள் காட்டினார் மகாகவி மகாகவிட பாரத் கி மகாந்தா தமிழ் பாஷாமே बहुत ही सुंदर कविता लिखी थी इस कविता का शीर्षक है पारूकुल नल नाइंगल भारत नाड़ महाकवि भरतियार की ये कविता हर भारतीय को गर्व से भर देने वाली है उनकी कविता का अर्थ है हमारा देश भारत உக்ரைன் பிரச்சனைக்கு பேச்சுக்கள் வாயிலாக தீர்வு காண வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் ரஷ்யாவின் விளாடி ஓஸ்டாக் நகரில் நடைபெற்ற கிழக்கு பொருளாதார அமைப்பின் ஏழாவது உச்சி மாநாட்டில் அவர் காணொலி வாயிலாக பேசினார் உக்ரைன் போர் கோவிட் பெருந்தொற்று ஆகியவை காரணமாக சர்வதேச விநியோக சங்கிலி உடைப்பட்டதை சுட்டிக்காட்டிய பிரதமர் இது போன்ற காரணங்களால் உணவு தானியங்கள் உரங்கள் எரிபொருள் போன்றவை வளர்ந்த நாடுகளுக்கு கிடைக்காமல் போனதால் அது மிக பெரும் விளைவுகளை ஏற்படுத்தும் என்று குறிப்பிட்டார் ரஷ்யாவில் மருந்து பொருட்கள் வைர உற்பத்தி உள்ளிட்ட துறைகளில் இந்தியா தனது முதலீட்டை அதிகரித்துள்ளதாக பிரதமர் கூறினார் தற்போதைய உலகமயமாக்கல் காலகட்டத்தில் உலகின் எந்த ஒரு பகுதியிலும் ஏற்படும் பிரச்சினை ஒட்டுமொத்த உலகையும் பாதிப்பதாக பிரதமர் தெரிவித்தார் பங்களாதேஷுடன் விரிவான இருதரப்பு பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தம் குறித்து இந்தியா விரைவில் பேச்சுவார்த்தையை முன்னெடுக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இந்தியா வந்த பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனாவுடன் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பின்னர் அவர் வெளியிட்ட கூட்டறிக்கையில் அவர் இதனை கூறியுள்ளார் அரசுமுறை பயணமாக புதுதில்லி வந்த பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனாவுடன் பிரதமர் நரேந்திர மோடி இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுக்கள் நடத்தினார் புதுதில்லி ஹைதராபாத் இல்லத்தில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் அனைத்து வகையிலான தொடர்பு எரிசக்தி நீர்வளம் வர்த்தகம் மற்றும் முதலீடு எல்லை மேலாண்மை மற்றும் பாதுகாப்பு மேம்பாட்டு ஒத்துழைப்பு பிராந்திய மற்றும் பன்னோக்கு விஷயங்கள் இடம்பெற்றன பேச்சுவார்த்தையின் முடிவில் நதிநீர் பங்கீடு ரயில்வே அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் விண்வெளி தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் ஏழு ஒப்பந்தங்கள் இரு தலைவர்களின் முன்னிலையில் கையெழுத்தாகின இந்த ஒப்பந்தங்களில் இந்தியாவின் பிரசார் பாரதிக்கும் பங்களாதேஷ் தொலைக்காட்சிக்கும் இடையிலான ஒலிபரப்பு ஒத்துழைப்பு குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தமும் ஒன்றாகும் ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டதை அடுத்து செய்தியாளர்களை சந்தித்த இரு தலைவர்களும் கூட்டறிக்கை வெளியிட்டனர் குஷியாரா நதிநீர் பங்கீட்டுக்கான முக்கியமான ஒப்பந்தம் கையெழுத்தானதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறினார் இந்தியா பங்களாதேஷ் எல்லை நெடுகிலும் ஐம்பத்து நான்கு ஆறுகள் ஓடுவதாக குறிப்பிட்ட பிரதமர் பல நூற்றாண்டுகளாக இரு நாட்டு மக்களின் வாழ்வாதாரமாக அந்த ஆறுகள் திகழ்கின்றன என்றார் இந்தியா பங்களாதேஷ் இடையிலான உறவுகள் புதிய உச்சத்தை தொடும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார் இருதரப்பு வர்த்தகம் அபரிமித வளர்ச்சியை அடைந்துள்ளதாக குறிப்பிட்ட பிரதமர் இந்த பிராந்தியத்தில் இந்தியாவின் மிகப்பெரிய வளர்ச்சி பங்குதாரராக பங்களாதேஷ் உள்ளது என்று கூறினார் மகாத்மா காந்தி நினைவிடத்திற்கு சென்ற ஷேக் ஹசீனா மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார் பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனா குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்தார் ராஷ்டிரபதி பவனில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் ஹசீனா தலைமையின் கீழ் இருதரப்பு உறவுகள் மேலும் வளர்ச்சி அடைந்தது குறித்து குடியரசுத் தலைவர் பெருமிதம் தெரிவித்தார் தொற்றுநோய் மற்றும் சர்வதேச சூழ்நிலைகளை சமாளிக்க இரு நாடுகளும் பொருளாதார ரீதியில் மேலும் இணைந்திருக்க வேண்டும் என திரௌபதி முர்மு கூறினார் இரு நாடுகளும் வரலாறு மொழி கலாச்சார உறவுகளை கொண்டிருப்பதாக குறிப்பிட்ட திரௌபதி முர்மு இரு நாடுகளுக்கிடையே ஒத்துழைப்பும் பரஸ்பர நம்பிக்கையும் நிலவுவதாக குறிப்பிட்டார் லடாக் எல்லையில் இந்திய சீன ராணுவத்தினர் பரஸ்பரம் படைகளை விலக்கிக் கொள்ள முடிவு செய்யப்பட்டுள்ளது லடாக் மோதலை தொடர்ந்து எல்லையில் பதற்றத்தை தணிக்க ஏதுவாக இந்தியா சீனா இடையே ராணுவ கமாண்டர் அளவிலான பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு வருகின்றன அண்மையில் நடைபெற்ற பதினாறாவது சுற்று பேச்சுவார்த்தையை தொடர்ந்து லடாக்கின் காக்ரா ஹாட்ஸ்பிரிங் பகுதியில் படைகளை விலக்கிக் கொள்ள முடிவு செய்யப்பட்டதாகவும் அதன்படி படைகள் திரும்பப் பெறப்படும் என்று இந்திய ராணுவ அமைச்சகம் தெரிவித்துள்ளது எல்லையில் அமைதியை பராமரித்து பதற்றத்தை தணிக்கும் வகையில் இம்முடிவு எடுக்கப்பட்டுள்ளது இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையே பல்வேறு துறைகளில் நல்லுறவுகளை மேம்படுத்த மத்திய அரசு உறுதி பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அதிபர் ஷேக் முகமது பின் சயீத் அல் நஹியானுக்கு பிரதமர் எழுதியுள்ள கடிதத்தில் இரு நாடுகளுக்கும் இடையே நிலவி வரும் நல்லுறவுகளை மேலும் வலுப்படுத்த உறுதியேற்பதாக தெரிவித்துள்ளார் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இந்திய கூட்டுக்குழுவின் பதினான்காவது கூட்டம் கடந்த வாரம் துபாயில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் அதிபர் சயீத் அல் நஹியானை சந்தித்து பேசினார் அப்போது பிரதமர் நரேந்திர மோடி எழுதிய கடிதத்தையும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அதிபரிடம் அமைச்சர் ஜெய்சங்கர் வழங்கினார் இதுகுறித்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ள தகவலில் இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு துறைகளில் நிலவி வரும் நல்லுறவை வலுப்படுத்துவது தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி உறுதி அளித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்தியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இடையே கையெழுத்திடப்பட்டுள்ள விரிவான பொருளாதார ஒத்துழைப்பு ஒப்பந்தத்தை ஒருங்கிணைத்து நிறைவேற்றுவது தொடர்பாகவும் ஆலோசிக்கப்பட்டதாக அந்த செய்தி தெரிவிக்கிறது பிரிட்டிஷ் அரசி எலிசபெத் ஸ்காட்லாந்தின் பால்மோர் மாளிகையில் உடல்நலக் குறைவு காரணமாக வியாழனன்று காலமானார் அவருக்கு வயது தொன்னூற்று ஆறு எழுபது காலம் அரசியாக இருந்து நீண்டகாலம் கோலாட்சிய அரசி என்ற பெருமை கூறுவியராவார் இவர் இவரது மறைவுக்கு அஞ்சலி செலுத்தும் முகமாக நாளை இந்தியாவில் அரசு தூக்கம் அனுசரிக்கப்படும் என்றும் தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்படும் என்றும் மத்திய அரசு அறிவித்துள்ளது நாட்டின் வளமான எதிர்காலத்திற்காக சுதந்திர அமிர்த பெருவிழாவின் அடுத்த பதினோரு மாத காலத்திற்கு தேசப்பற்றை அனைத்து தரப்பு மக்களிடமும் கொண்டு சேர்க்க அனைவரும் இணைந்து பணியாற்ற வேண்டும் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா வலியுறுத்தியுள்ளார் கேரள மாநிலம் கோவளத்தில் நடைபெற்ற முப்பதாவது தென்மண்டல கவுன்சில் கூட்டத்திற்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமை தாங்கினார் கூட்டத்தில் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் கர்நாடக முதலமைச்சர் பசவராஜ் பொம்மை ஆந்திரா தெலங்கானா மாநிலத்தின் சார்பில் முதலமைச்சரின் பிரதிநிதிகள் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர் புதுச்சேரி சார்பில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டார் நிகழ்ச்சியில் உரையாற்றிய உள்துறை அமைச்சர் கடந்த எட்டு ஆண்டுகளில் மண்டல குழுக்கள் செயல்படும் முறை மாற்றி அமைக்கப்பட்டு அதிக கூட்டங்கள் நடத்தப்பட்டு வருவதாக கூறினார் தென்னிந்தியாவின் வளர்ச்சி மீது பிரதமர் நரேந்திர மோடி சிறப்பு கவனம் செலுத்தி வருவதாகவும் சாகர்மாலா திட்டத்துடன் இணைந்து கடலோர மாநிலங்களை மேம்படுத்த பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் போதைப்பொருள் புழக்கத்தை தடுக்க மத்திய உள்துறை அமைச்சகம் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் மாவட்ட அளவில் இந்த நடவடிக்கையை முன்னெடுக்க மாநில அரசுகள் முன்வர வேண்டும் என்றும் அமைச்சர் வலியுறுத்தினார் சூழ்நிலைகளால் குற்றம் இழைத்தவர்களை சமூகத்தில் மீண்டும் நல்ல மனிதர்களாக இணைக்கும் கடமை சிறைத்துறைக்கு உண்டு என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளார் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் ஆறாவது அகில இந்திய சிறைத்துறை அதிகாரிகள் மாநாட்டில் உரையாற்றிய அவர் சமூகத்தில் சிறைகள் மீதான எண்ணங்கள் மாற்றியமைக்கப்பட வேண்டும் என்று கூறினார் சிறை செல்லும் அனைவருமே இயற்கையில் குற்றவாளிகள் என்று கருத முடியாது என தெரிவித்த அவர் குற்றம் இழைப்பவர்களின் சூழ்நிலைகளே அவர்களை குற்றவாளிகளாக ஆக்குவதாக தெரிவித்தார் விளையாட்டுத்துறையை மேம்படுத்த மத்திய அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் முப்பத்தி ஆறாவது தேசிய விளையாட்டுப் போட்டிகள் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி வரை நடைபெற உள்ளன இந்த போட்டிக்கான விளையாட்டு கீதம் மற்றும் சின்னத்தை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டார் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் விளையாட்டுத்துறையை மேம்படுத்த கடந்த எட்டு ஆண்டுகளாக மத்திய அரசு முனைப்பான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கூறினார் குறிப்பாக கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு மத்திய அரசின் பொது பட்ஜெட்டில் விளையாட்டுத்துறைக்கு ஒதுக்கப்பட்ட எண்ணூற்று அறுபத்தாறு கோடி ரூபாய் நிதி இந்த ஆண்டு இரண்டாயிரம் கோடி ரூபாயாக உயர்த்தப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டினார் தேசிய ஆசிரியர் தினத்தையொட்டி குடியரசுத் தலைவர் மாளிகையில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் திருவுருவப் படத்திற்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் புதுதில்லியில் நடைபெற்ற விழாவில் தேசிய ஆசிரியர் விருதுகளை குடியரசுத் தலைவர் வழங்கினார் நாற்பத்தி ஐந்து ஆசிரியர்களுக்கு தேசிய விருதுகளை வழங்கி குடியரசுத் தலைவர் கௌரவித்தார் இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய குடியரசுத் தலைவர் கல்வியோடு அன்பையும் அரவணைப்பையும் தமது ஆசிரியர்கள் வழங்கியதாக நினைவு கூர்ந்தார் தமது குடும்பம் மற்றும் ஆசிரியர்களின் உந்துதலாலேயே தமது கிராமத்திலிருந்து கல்லூரிக்கு சென்ற முதல் பெண்ணாக தாம் உருவெடுத்ததாக கூறினார் ஆசிரியர்கள் மாணவர்களிடையே அறிவியல் மற்றும் ஆராய்ச்சி குறித்த ஆர்வத்தை தூண்ட வேண்டும் என அவர் கேட்டுக்கொண்டார் தாய்மொழி கல்வியால் மாணவர்களின் உண்மையான திறமை மேம்படும் என்று குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்தார் வாக்கு வங்கி அரசியல் நாட்டின் வெளியுறவு கொள்கையை தீர்மானித்த சூழ்நிலை தற்போது இல்லை என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் கூறியுள்ளார் குஜராத்தில் இந்தியா இஸ்ரேல் இடையேயான இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்த நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் இஸ்ரேலுடனான நல்லுறவை வலுப்படுத்துவதில் அரசியல் காரணங்களால் கட்டுப்பாடுகள் இருந்ததாகவும் தற்போது நீர் மேலாண்மையில் இஸ்ரேலின் தொழில்நுட்ப உதவியை இந்தியா பெற்று வருவதாகவும் தெரிவித்தார் பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் நாட்டின் வெளியுறவு கொள்கை சுதந்திரமானதாக உள்ளது என்று அவர் கூறினார் உலக நாடுகள் நம்பகத்தன்மையான இந்தியாவின் வெளியுறவு கொள்கையை அங்கீகரித்துள்ளதாக அவர் தெரிவித்தார் எழுமிகு இந்தியாவுக்கான பிரதமரின் பள்ளிகள் திட்டத்தின் கீழ் பள்ளிகளை தரமுயர்த்தும் திட்டத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் புதுதில்லியில் கூடிய மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டது பள்ளிகளை தரமுயர்த்தும் திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் கேந்திரிய வித்யாலயா நவோதய வித்யாலயா உள்ளிட்ட பதினான்காயிரத்து ஐநூறுக்கும் அதிகமான பள்ளிகள் தரம் உயர்த்தப்படும் மேலும் ரயில்வே நிலங்களை நீண்டகால குத்தகை அடிப்படையில் வழங்குவதற்கான மத்திய அரசின் புதிய கொள்கைக்கும் அமைச்சரவை தனது ஒப்புதலை வழங்கியது இந்தியா ஐக்கிய அரபு அமீரகம் இடையே கல்வித்துறையில் ஒத்துழைப்பிற்காக மேற்கொள்ளப்பட்டு காலாவதியான ஒப்பந்தத்தை மீண்டும் புதுப்பிக்க அமைச்சரவைக் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது பிரிட்டனுடன் இரு நாட்டு கல்வி நிலையங்கள் வழங்கும் பட்டங்களை பரஸ்பரம் அங்கீகரிப்பதற்காக மேற்கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கு முன்தேதியிட்டு அனுமதி வழங்கவும் ஒப்புதல் அளிக்கப்பட்டது உலகின் ஐந்தாவது மிகப்பெரிய பொருளாதாரத்தை கொண்ட நாடாக இந்தியா உருவெடுத்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு வாக்கில் இந்தியா இந்த வரிசையில் மூன்றாவது இடத்திற்கு முன்னேறும் என்று கணிக்கப்பட்டுள்ளது தற்போதைய நிலையில் பிரிட்டனை பின்னுக்கு தள்ளி இந்தியா ஐந்தாவது இடத்திற்கு முன்னேறியிருப்பதாக பாரத ஸ்டேட் வங்கி மதிப்பீடுகள் கூறுகின்றன இதனிடையே நடப்பாண்டில் இந்திய ஏற்றுமதி எழுநூற்று ஐம்பது பில்லியன் டாலர் அளவை எட்டும் என மத்திய வர்த்தகத்துறை செயலாளர் பி வி ஆர் சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கடந்த ஆண்டு இந்திய ஏற்றுமதியின் மதிப்பு அறுநூற்று எழுபத்தி ஆறு பில்லியன் அமெரிக்க டாலராக இருந்ததாக கூறினார் நடப்பாண்டில் சரக்கு ஏற்றுமதி நானூற்று ஐம்பது பில்லியன் டாலர் அளவுக்கும் சேவைத்துறை ஏற்றுமதி முன்னூறு பில்லியன் டாலர் அளவுக்கும் அதிகரிக்கும் என அவர் தெரிவித்தார் ஏப்ரல் முதல் ஆகஸ்ட் வரையிலான காலகட்டத்தில் நூற்று தொன்னூற்றி இரண்டு பில்லியன் டாலர் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர் இது கடந்த ஆண்டை ஒப்பிடும்போது பதினேழு புள்ளி ஒன்று சதவீத வளர்ச்சி என்று கூறினார் நாட்டில் செய்தி வழங்குவதிலும் கலை கலாச்சாரத்தை பேணுவதிலும் அகில இந்திய வானொலி தூர்தர்ஷன் முக்கிய பங்காற்றுவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற ஆகாஷவாணி தூர்தர்ஷன் பொறியியல் பணியாளர்கள் சங்க தேசிய மாநாட்டை தொடங்கி வைத்து பேசிய அமைச்சர் பொது ஒலிபரப்பு சேவையில் பணிபுரிவோரின் பங்களிப்பு ஜனநாயகம் வலுப்பட அவசியம் என்றார் தற்பொழுதுள்ள தொழில்நுட்ப வசதிகளை பயன்படுத்தி தரமான சேவைகளை பிரசார் பாரதி வழங்க வேண்டும் என்றும் இணையமைச்சர் எல் முருகன் கேட்டுக் கொண்டார் சுதந்திர போராட்ட வீரர் கப்பலோட்டிய தமிழன் வாவு உ சிதம்பரனாரின் நூற்றி ஐம்பத்தி ஓராவது பிறந்த தினம் தமிழகம் முழுவதும் கொண்டாடப்பட்டது வாவுசியின் சியின் பிறந்தநாள் விழாவையொட்டி பிரதமர் நரேந்திர மோடி அவருக்கு மரியாதை செலுத்தினார் இதுகுறித்து அவர் வெளியிட்ட ட்விட்டர் பதிவில் சுதந்திர போராட்டத்தில் வாவு சிதம்பரம் பிள்ளையின் மகத்தான பங்களிப்புக்கு இந்த தேசம் என்றும் நன்றி பட்டுள்ளது என்று குறிப்பிட்டார் நாடு தற்சார்புடையதாகவும் பொருளாதார வல்லமை மிக்கதாகவும் உருவெடுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்திய வவுசியின் கொள்கைகள் நம் அனைவருக்கும் முன் உதாரணமாக திகழ்வதாகவும் பிரதமர் புகழாரம் சூட்டினார் இந்நாளையொட்டி சென்னை ராஜாஜி சாலையில் உள்ள துறைமுக வளாகத்தில் அமைந்துள்ள வாவு சிதம்பரனாரின் திருவுருவ சிலையின் கீழ் வைக்கப்பட்டிருந்த உருவப்படத்திற்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலர் தூவி மரியாதை செலுத்தினார் இந்திய சுதந்திரப் போராட்டத்தில் வெள்ளையர்களுக்கு எதிராக குரல் கொடுத்த தென் தமிழக வீரர்களில் வாவு சிதம்பரனார் மிக முக்கியமானவர் என்று மத்திய தகவல் ஒலிபரப்பு மீன்வளம் கால்நடை பராமரிப்பு மற்றும் பால்வளத்துறை இணை அமைச்சர் எல் முருகன் புகழாரம் சூட்டினார் சென்னையில் துறைமுக வளாகத்தில் உள்ள வஉசியின் சிலையின் கீழ் வைக்கப்பட்டிருந்த திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து அவர் மரியாதை செலுத்தினார் ஜார்க்கண்ட் முதல்வர் ஹேமந்த் சோரன் மீது சுரங்க முறைகேட்டில் ஈடுபட்டதாக புகார் எழுந்ததை அடுத்து நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் ஆளும் அரசு வெற்றி பெற்றது ராஞ்சியில் உள்ள சுரங்கம் தொடர்பாக இவர் தனது முதல்வர் பதவியை பயன்படுத்தி ஆதாயம் அடைந்ததாக எதிர்க்கட்சியான பிஜேபி இவரை தகுதி நீக்கம் செய்ய தேர்தல் ஆணையத்தில் முறையிட்டது இதையடுத்து சிறப்பு சட்டப்பேரவை கூட்டத்தில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற்றது எண்பத்தியோரு உறுப்பினர்களை கொண்ட சட்டப்பேரவையில் நாற்பத்தி எட்டு உறுப்பினர்கள் ஆதரவுடன் நம்பிக்கை வாக்கெடுப்பில் ஹேமந்த் சோரன் வெற்றி பெற்றார் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் விடுவிக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அரசுக்கு தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் கடந்த ஒன்பது மாதங்களில் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட நூற்று ஐம்பது மீனவர்களை தூதரக நடவடிக்கைகள் மூலம் விடுவிக்க உதவியதற்காக நன்றி தெரிவிப்பதாக கூறியுள்ளார் கடந்த ஆறாம் தேதி மயிலாடுதுறை மாவட்டத்தை சேர்ந்த ஐந்து மீனவர்கள் உட்பட பன்னிரண்டு மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்துள்ளதாகவும் தற்போதைய நிலவரப்படி இலங்கை அரசு வசம் இருபத்தி மூன்று இந்திய மீனவர்களும் தொன்னூற்றி ஐந்து மீன்பிடி படகுகளும் உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தூதரக நடவடிக்கைகள் மூலம் மீனவர்களையும் படகுகளையும் விடுவிக்க வேண்டும் என்று தமது கடிதத்தில் முதலமைச்சர் கேட்டுக் காங்கிரஸ் கட்சி சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரையிலான இந்திய ஒற்றுமை பாத யாத்திரையை காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி தொடங்கினார் இந்த பாத யாத்திரையை தொடங்குவதற்காக தமிழகம் வந்த ராகுல் காந்தி ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள ராஜீவ்காந்தி நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தினார் இதைத் தொடர்ந்து கன்னியாகுமரி வந்த ராகுல் காந்தி முதலமைச்சர் மு க ஸ்டாலினுடன் அங்குள்ள காந்தி நினைவு மண்டபத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தினார் அதைத் தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தேசிய கொடியை ராகுல் காந்தியிடம் கொடுத்து பாத யாத்திரையை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய ராகுல் காந்தி ஒவ்வொரு குடிமகனையும் மொழியையும் மாநிலத்தையும் தேசிய கொடி பிரதிபலிக்கிறது என்றும் இந்திய மக்களால் மீட்டெடுக்கப்பட்டு வெல்லப்பட்டதுதான் தேசிய கொடி என்றும் குறிப்பிட்டார் தினசரி காலை ஏழு மணி முதல் பத்து மணி வரையும் பிற்பகல் மூன்று மணி முதல் ஏழு மணி வரையும் இந்த பாத யாத்திரை மேற்கொள்ளப்படுகிறது தமிழகத்தில் செப்டம்பர் பத்தாம் தேதி வரை ராகுல்காந்தி பாத யாத்திரை மேற்கொள்கிறார் தொடர்ந்து கேரளா கர்நாடகா தெலங்கானா ஆந்திரா உள்பட பன்னிரண்டு மாநிலங்கள் இரண்டு யூனியன் பிரதேசங்கள் வழியாக காஷ்மீரை அடையும் இந்த பாதயாத்திரை மொத்தம் நூற்றி ஐம்பது நாட்கள் நடைபெறுகிறது காங்கிரஸ் கட்சியின் தலைவராக ராகுல் காந்தி வந்தால் அது காங்கிரசிற்கும் நல்லது பாஜகவிற்கும் நல்லது என்று தமிழக பிஜேபி தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்க வந்த அவர் தமது நடைப்பயணத்தின் மூலமாக ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சியின் தலைமை பொறுப்பை ஏற்பதற்கான வாய்ப்புகளை வலுப்படுத்தியுள்ளார் என்றார் தலைநகர் தில்லியில் ஜனவரி ஒன்றாம் தேதி வரை பட்டாசு விற்பனைக்கு தடை விதிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பட்டாசு உற்பத்தி சேமிப்பு விற்பனை செய்வதற்கு தடை விதிக்கப்படுவதாக அம்மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் கோபால்ராஜ் தெரிவித்துள்ளார் இணையதளம் மூலமாக விற்பனை மற்றும் டெலிவரி செய்வது உள்ளிட்டவையும் தடை செய்யப்படுவதாக தெரிவித்துள்ள அவர் அவை நடைமுறைப்படுத்தப்படுவதை தில்லி காவல்துறை மாசு கட்டுப்பாட்டு ஆணையம் வருவாய்த்துறை ஆகியவை உறுதி செய்ய வேண்டும் என்றும் கூறியுள்ளார் கொரோனா பாதித்தவர்களுக்கு அவசர கால பயன்பாட்டிற்காக மூக்கு வழி தடுப்பு மருந்துக்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா கொரோனா பெருந்தொற்றுக்கு எதிரான போரில் இந்த மருந்துக்கு ஒப்புதல் அளித்தது புதிய திருப்பம் என பாராட்டியுள்ளார் அவசர கால தேவையின் போது பதினெட்டு வயதிற்கு மேற்பட்ட கொரோனா நோயாளிகளுக்கு இந்த மருந்தை மூக்கு வழியாக செலுத்தலாம் என்று கூறியுள்ள அமைச்சர் பிரதமர் மோடி தலைமையிலான அரசு கொரோனாவுக்கு எதிராக மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகளில் இது ஒரு முக்கிய மைல்கல் என்றும் குறிப்பிட்டுள்ளார் அறிவியல் பூர்வமான இத்தகைய நடவடிக்கைகள் மூலம் கொரோனாவை நாடு வெற்றி கொள்ளும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் பாரத் பயோடெக் நிறுவனம் இந்த மூக்கு வழி தடுப்பு மருந்தை கண்டுபிடித்துள்ளது குறிப்பிடத்தக்கது ஓணம் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டது கேரளாவில் ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாதத்தில் வரும் திருவோண நட்சத்திரத்தை அம்மாநில மக்கள் ஓணம் பண்டிகையாக கொண்டாடப்படுவது வழக்கம் ஒட்டி கேரள மாநிலத்தில் படகு விடும் போட்டிகள் உற்சாகமாக கொண்டாடப்பட்டன புகழ் வாழ்ந்த ஆலப்புழா பாம்பு படகு போட்டிகள் கொரோனா காரணமாக இரண்டு ஆண்டுகள் தடைப்பட்டிருந்தன இம்முறை இப்போட்டிகள் மிக சிறப்பாக நடைபெற்றன அதேபோல வீடுகளுக்கு முன்பு அத்தப்பூ கோலமிட்டு கேரள மக்கள் மகாபலி சக்கரவர்த்தியை வரவேற்றனர் ஊஞ்சலாடி மகிழ்ந்தும் ஓணம் சத்யா விருந்து படைத்தும் மக்கள் இப்பண்டிகையை உற்சாகத்துடன் கொண்டாடினர் ஓணம் பண்டிகையை ஒட்டி கேரளாவின் ஆலப்புழா மாவட்டத்தில் நடைபெற்ற புகழ்பெற்ற நேரு கோப்பைக்கான படகு போட்டியில் பல்லத்துருத்தி படகு சங்கம் மூன்றாவது முறையாக கோப்பையை வென்றது புன்னமடா ஏரியில் நடைபெற்ற இந்த போட்டியில் ஒன்பது பிரிவுகளின் கீழ் எழுபத்தி ஏழு படகு குழுக்கள் களம் கண்டன இந்த போட்டியில் இடம்பெற்றிருந்த இருபதுக்கும் மேற்பட்ட பாம்பு வடிவிலான படகுகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தன சூரிக் டைமண்ட் லீக் ஈட்டி எறிதல் போட்டியில் முதன்முறையாக பட்டம் வென்று சாதனை புரிந்த இந்திய வீரர் நீரஜ் சோப்ராவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் சுவிட்சர்லாந்து நாட்டின் சுரிச் நகரில் டைமண்ட் லீக் தடகள போட்டி நடைபெற்றது இதில் ஈட்டி எறிதல் போட்டியில் இந்திய அணியின் நீரஜ் சோப்ரா பங்கேற்றார் இந்த போட்டியில் இரண்டாவது சுற்றில் நீரஜ் சோப்ரா அதிக அளவாக எண்பத்தி எட்டு புள்ளி நாற்பத்தி நான்கு மீட்டர் தூரத்திற்கு ஈட்டி எறிந்து சாதனை புரிந்தார் இதன் மூலம் புள்ளிப்பட்டியலில் அதிக தூரத்திற்கு ஈட்டி எறிந்த நீரஜ் சோப்ரா டைமண்ட் லீக் தொடரில் சாம்பியன் பட்டம் வென்றார் இந்த தொடரில் சாம்பியன் பட்டம் வெல்லும் முதல் இந்தியர் என்ற பெருமையையும் நீரஜ் சோப்ரா பெற்றுள்ளார் இந்நிலையில் சாதனை புரிந்த நீரஜ் சோப்ராவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார் தனது ட்விட்டர் பதிவில் டைமண்ட் லீக் டிராபி வென்ற முதல் இந்தியர் என்ற பெருமையை நீரஜ் பதிவு செய்திருப்பதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த கனமழை காரணமாக மேட்டூர் அணைக்கு மீண்டும் நீர்வரத்து அதிகரித்துள்ளது ஒகேனக்கல் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது மேட்டூர் அணைக்கு வரும் தண்ணீர் அப்படியே வெளியேற்றப்படுவதால் காவிரி டெல்டா பகுதியில் உள்ள பதினோரு மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டது நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய மின்னஞ்சல் பொதுகை நியூஸ் அட் டாட் காம்